இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2017 வழியான திஸ் இஸ் நாட் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்துக்கு ரேட்டிங்னு சொன்னீங்கன்னா 10 அப்படியே கொடுக்கலாம். ஏன்னா இந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ணப்பே பார்த்தீங்கன்னா செமையா என்ஜாய் பண்ணி தான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமா மாறிடுச்சு. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா இன்னைக்கு படத்துக்குள்ள போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருக்கேன். அப்படியே சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணதுக்குள்ள ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்திலே கூடிய அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட நம்ம ஹீரோவுக்கு சாப்பிட்றதுனா அவ்வளோ பிடிக்கும். அதுலேயே இந்த சாப்பாடை எப்படி சமைக்கணும், எந்த டெம்பரேச்சர்ல அதை சமைக்கணும், எந்தெந்த டைம்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கறதுலாம் இவன் கால்குலேட் பண்ணி வச்சிருப்பான். அந்த டைம்ல தான் அந்த சாப்பாடை சமைக்கணும், அந்த டைம்ல தான் அந்த சாப்பாடை சாப்பிடணும். அதுலயே அந்த சாப்பாடை எடுத்து அப்படியே வாயில வச்சு கடிச்சு ருசிச்சு சாப்பிடுவான் பாருங்க. அதை பாக்குற நமக்கே எச்சு வரும். அந்த அளவுக்கு பொறுமையா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட மேனேஜர் வந்துட்டு, என்ன சார் 2 மணி நேரமா சாப்பிடுவீங்க, உங்களுக்காக கஸ்டமர் எல்லாம் அவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த கேப்ல மட்டும் நீங்க ஒரு மீட்டிங் போட்டு பேசிருந்தீங்க, ஒரு புது ஹோட்டலையும் நம்ம விலைக்கு வாங்கிருக்கலாம்னு சொல்றப்போ, இந்த பாரு நான் சாப்பிட்ட அந்த பீஃப் கறியை விட நீயும் அந்த ஹோட்டலும் எனக்கு முக்கியம் கிடையாது, அதனால அந்த ஹோட்டலும் எனக்கு வேணாம், உன்னையும் நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன், கிளம்புங்கிறான். அப்ப மேனேஜரும், சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் சார், என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொன்னா எனக்கு சாரி சொல்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அசால்ட்டா போயிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு சாப்பாடு தாங்க ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே பார்க்கிங் போறான். போயிட்டு உன்னோட கார தெரியலாமேனு பார்த்தா ஒரு பொண்ணு இந்த பையலோட கார் மேல ஏறி உட்காந்துகிட்டு கத்தி வச்சு கிறுக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோவை நோட் பண்ணிட்டு எதுவுமே பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல, அப்படியே அவனோட போன்ல வீடியோ எடுக்கிறான். அதை கிரினும் பார்த்துட்டு, யோ என்ன வயசு பொண்ண வீடியோ எடுக்கிறியா, முதல்ல அந்த வீடியோ டெலிட் பண்ணுன்னு சொன்னா, இந்த பாரு அதெல்லாம் என்னால முடியாது, ஏன்னா நீ கிறுக்கிட்டு இருக்கிறது என்னோட காருங்கிறான். அப்படி சொல்லிட்டு போலீஸ்க்கும் கால் பண்ணுவான். அப்ப ஹீரோ, யோ அப்படிலாம் பண்ணிடாதயா, என் ஃப்ரெண்டு காரி தான் காரை மாத்தி சொல்லிட்டா, அதான் அப்படி பண்ணிட்டேன், உனக்கு என்ன இப்ப இந்த கார் தானே ரெடி பண்ணி கொடுக்கணும், நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றப்போ, சரி ஓகே போய் தொலை, நாளைக்கு கரெக்டா 12 மணிக்கு உனக்கு நான் போன் பண்ணுவேன். அப்படி போன் பண்ணி எடுக்காம 12:10 இந்த வீடியோ அப்படியே போலீஸ்க்கு போயிடும், நீயும் ஜெயிலுக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினோட நெத்திலே போன் நம்பர் எழுதிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு காரி தான் யாரையோ பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கார்ல கிறுக்க சொல்லியிருப்பா. ஆனா அவ சொன்ன கார்ல கிறுக்காம மாத்தி நம்ம ஹீரோவோட கார்ல அவ கிறுக்கி வச்சுட்டா. இப்ப நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவ ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட்ல தான் தங்கியிருக்கா. அவளுக்கு அம்மா அப்பா சொந்தம் பந்தம்னு யாருமே கிடையாதுங்க, ஒரே ஒரு நாய் மட்டும் தான் கூட ஃப்ரெண்டா சுத்திட்டு இருக்கும். அண்ட் நம்ம ஹீரோயினுக்கு பொழப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல செஃபா வேலை பாக்குறா. ஆனா அவ வயசுல சின்ன பொண்ணு, பாக்குறதுக்கு வேற ஒல்லியா இருக்கா இல்லையா, அதனால அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்களே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை நம்பி ஒரு வேலையும் கொடுக்க மாட்டாங்க. சும்மா சிம்பிளா ஏதாவது சமைக்கிற மாதிரி இருந்தா மட்டும் தான் அந்த வேலையை கொடுப்பாங்க. மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா செஃப் அப்படிங்கிற பேர்ல நம்ம ஹீரோயின் ஒரு எடுபடியா தான் அந்த ஹோட்டல்ல சுத்திட்டு இருக்கா. இப்படி இருக்கா ஒரு நாள் நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்கிற அந்த ஹோட்டலே விலைக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வரா. வந்து பார்த்தா அந்த ஹோட்டலுக்குள்ள பூனை எல்லாம் சுத்திட்டு இருக்குது. அந்த ஹோட்டலும் பாக்குறதுக்கு ரொம்ப பழசா இருக்குது. போதா குறைக்க அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற பொண்ணுங்க கூட முன்னையும் பின்னையுமான்னு வணக்கம் சார் அப்படின்னு சொன்னதுமே, ஐயோ பயமா இருக்குது பெயின் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவசர அவசரமா அவனோட ரூமுக்கு போறான். அப்படி ரூமுக்கு போனா கூட அந்த ரூமும் செமையா கப்படிக்குது. அப்பவும் சரி இந்த ஹோட்டல் தான் மட்டமா இருக்கு, இந்த ஹோட்டல்ல உள்ள சாப்பாடாவது எப்படி இருக்குது, சமைச்சு கொண்டு வாங்கன்னு சொல்றப்போ கிச்சன்ல இருந்து ஒவ்வொரு செஃபா சமைச்சு சமைச்சு நம்ம ஹீரோவுக்கு சாப்பிடறதுக்காக கொடுப்பாங்க. அப்படி கொடுத்த அந்த சாப்பாடை நம்ம ஹீரோவால சாப்பிடவே முடியல, அவ்வளவு கேவலமா இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை துப்புறான் இல்லையா. அப்படி துப்புறப்போ அந்த சாப்பாடை செஞ்ச செஃபுக்கு பாத்தீங்கன்னா மனசு கஷ்டப்படக்கூடாதாமா. அதனால ஹீரோ கூட இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் பைய பாத்தீங்கன்னா செஃபோட முகத்தை மூடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சாப்பாடை துப்புறான். என்னென்னலாம் பண்றாங்க பாருங்களேன். இப்ப நம்ம ஹீரோக்கு இந்த ஹோட்டல்ல வேலை செய்யற எந்த செஃப் சமைச்ச அந்த சாப்பாடும் பாத்தீங்கன்னா சுத்தமா பிடிக்கல, எல்லாத்தையும் துப்பிட்டான் இல்லையா. இப்ப கடைசியா மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோயின் மட்டும்தான். அவகிட்ட மத்த செஃப் எல்லாம் போயிட்டு, இதை பாரு எப்படியும் அந்த பணக்கார இந்த ஹோட்டல்ல வாங்க போறது கிடையாது, அதனால உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு டிஷ் நீயும் பண்ணி கொடுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினும் சமைக்க ஆரம்பிக்கிறா. அதே கேப்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல் வேலைக்காவது, நம்ம இப்பவே ரூமை வெக்கெட் பண்ணிட்டு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு இவங்க அந்த ரூமை விட்டு கிளம்புறப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் செஞ்ச அந்த சாப்பாடை ஒரு செஃப் கொண்டு வந்து கொடுக்குறான். அப்ப அதை பார்த்து நம்ம ஹீரோ, இந்த சாப்பாடு மட்டும் என்ன டேஸ்டாவா இருந்த போது சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அவங்களும் ஓபன் பண்ணுவாங்க. அப்படி ஓபன் பண்ணதுமே நம்ம ஹீரோவுக்கு அப்படியே உடம்பே பூரிச்சு போயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சாப்பாடு வாசனையா இருக்கு. அப்ப அங்குள்ள செஃப் எல்லாம் இது என்ன டிஷ்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அவங்களுக்கு முன்னாடி அந்த டிஷ்ஷோட பேரை சொல்றான். அது மட்டும் இல்ல, இந்த டிஷ்ஷை கண்டிப்பா ஒரு பொண்ணு தான் பண்ணிருக்கணும்னு சொல்றான். அது எப்படி சார் கரெக்டா பொண்ணு தான் சொன்னீங்கன்னு கேட்டா, இந்த டிஷ்ல நிறைய ஸ்பெஷல் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு, இதை கண்டிப்பா அவளோட ஃபேமிலி கிட்ட எடுத்து தான் அவ கத்துக்கிட்டு இருக்கணும், அதான் அவளால இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பண்ண முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதுலயும் தட்டுல உள்ள அந்த டிஷ்ஷை ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோவுக்கு அந்த டேஸ்ட் தாங்காம ஆனந்த கண்ணீரே வந்துருச்சுன்னா பாத்துக்கங்களேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஹீரோயின் சூப்பரா சமைச்சதுக்காக இது மாதிரி இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் நான் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சீட்ல எழுதி கொடுத்துருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் சந்தோஷப்படுறா. இப்ப நம்ம ஹீரோ இந்த ஹோட்டலே வேணா, அந்த ஹோட்டலை விட்டு வெக்கெட் பண்ணிட்டு வெளியில போயிடலாம்னு யோசிச்சா இல்லையா. ஆனா இப்ப நம்ம ஹீரோயினோட சாப்பாடு
சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இவனுக்கு இந்த ஹோட்டலை விட்டு வெளியில போறதுக்கு மனசே வரல. அதனால இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இந்த ஹோட்டலை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிட்டு அப்பவும் ஒத்து வரல அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலை வெக்கேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணிட்டு அப்படி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவளோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு வேதனை இருக்கு போல. அதனால ஃபுல்லா சரக்க போட்டு நைட் இந்த ஹோட்டலோட ஓட்டு மேல ஏறி நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அப்ப அதே டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு நூடுல்ஸ் செஞ்சுக்கிட்டு இருப்பான். சாதாரண நூடுல்ஸ் தானே ரெண்டு நிமிஷத்துல ரெடி ஆயிரும் நீங்க நினைப்பீங்க, ஆனா அதை கூட அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணி தாங்க நம்ம ஹீரோ சமைக்கிறான். அப்படி சமைச்சா மட்டும்தான் அந்த பையன் சாப்பிடுவான். அப்ப டைமிங்கும் ஓடிக்கிட்டு இருக்குது, கரெக்டா இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணலாமே பாக்குறப்போ வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு வெளியில வந்து எட்டி பார்த்தா மேல நம்ம ஹீரோயின் ஓட்டு மேல உட்காந்துருப்பா. ஆனா அதை நம்ம ஹீரோ பாக்கல, மறுபடியும் வந்து நூடுல்ஸை பாக்குறான். பார்த்தா டைமிங் தாண்டி போயிடுச்சு, அதனால அந்த நூடுல்ஸ் இவனுக்கு பிடிக்கல, கொண்டு போய் டஸ்ட்பின்ல கொட்டிடுறான். அதுக்கப்புறம் பாருங்க மறுபடியும் அந்த நூடுல்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப மறுபடியும் கரெக்ட் டைமிங்ல மேல இருந்து யாரோ குதிக்கிற மாதிரி தெரியவும் இவன் கடுப்புல வெளியில வந்து எட்டி பார்த்தா அது நம்ம ஹீரோயின். அப்படியே மாடியோட எட்ஜ்ல நினைக்கிறான், அப்படியே பொத்துனு கீழே விழுந்துறா. அப்பவனும் ஐயோ அகராதி பைப்ல குதிச்சிடலன்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டு எட்டி பார்த்தா அவ குதிக்கலங்க, அங்கதான் விழுந்து கிடக்குறா. அப்பவனும் ஏண்டி உனக்கு என்னடி பிரச்சனை, எதுக்கு இங்க விழுந்து கிடக்குறேன்னு கேட்டா, யோ என்ன இந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாம் மொக்க ஒல்லி பாக்க அசிங்கமா இருக்குன்னு சொல்றாயா, நடக்கிறாங்க. நடக்கிற கூத்த பாருங்களேன், அங்குள்ள போலீஸ்காரன் நூடுல்ஸ் எல்லாமே சொல்லிட்டு கையில அந்த பாக்கெட் எடுப்பான். அத ஹீரோ பார்த்ததுமே உணர்ச்சி வசப்பட்டு, ஏய் என்ன பண்ண போற, நூடுல்ஸ் பண்ண போற? ஆமாயா, அது அப்படி உடனே எல்லாம் பண்ணிட கூடாது, நான் சொல்ற மாதிரி பண்ணு. ஃபர்ஸ்ட் சுடுதண்ணி வை, நான் சொல்ற டைமிங்ல நூடுல்ஸ் போடு. ஆன் டைம் ஆயிடுச்சு, இந்த டைம்ல கரெக்டா மசாலா போட்டு கிண்டு. இப்ப கரெக்டா இந்த நிமிஷத்துல அந்த சாப்பாடை சாப்பிட்டு பாருன்னு சொல்லவும் அவனும் சாப்பிட்டு பாக்குறான், டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. அப்ப அந்த போலீஸ்காரனும் பரவாயில்லையா, நீயும் டேலண்டான ஆளதான் இருப்ப போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டுகாரையும் வந்து கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு நம்ம ஹீரோ ஒரு வழியா வெளியில எடுத்துருவாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்க வரலாமே பாக்குறப்போ நம்ம ஹீரோக்கு தான் அந்த சாரி எல்லாம் சொன்ன பிடிக்காது இல்லையா, அதனால அம்மா தாயே உனக்கு ஒரு பெரிய கும்பிடு, உன் சாரி எல்லாம் நீயே வச்சுக்கோ, இனிமே என் கண்ணில மட்டும் பற்றாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போறான். இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மரத்து மேல இருக்கிற ஒரு தேன் கூட்ட களைச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அதே வழியா தான் நம்ம ஹீரோவோ ஹீரோட அசிஸ்டன்டும் வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க வரத பார்த்துட்டு ஹீரோயினும் சார் தேனி எல்லாம் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள அங்க உள்ள தேனி எல்லாமே நம்ம ஹீரோட முகத்துல முச்சிருது. அப்ப அங்க உள்ள குட்டி பசங்க எல்லாம் சாரி சார் எங்களை மன்னிச்சிருங்க வழக்கம் போல அந்த ஹோட்டல்ல நிறைய ஃபுட்லாம் ஆர்டர் பண்றான். ஆனா அந்த டைம் மூணு டாஸ்க் வச்சிருக்கான், அதாவது டைம், பிளேஸ், மூமெண்ட். இது மூணையும் பேஸ் பண்ணி இவங்க சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் கொடுத்திருப்பான். அப்ப அந்த டாஸ்க பார்த்த யாருக்குமே அந்த டாஸ்க் ஒழுங்கா புரியல. ஆனா நம்ம ஹீரோயின் அதை கப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டிஷ் பண்ணி கொடுக்குறா. அந்த டிஷ்ஷை சாப்பிட்றப்போ பயங்கர காரமா இருக்கு. அந்த காரம் நம்ம ஹீரோவுக்கு சம்மர் டைம் ஞாபகப்படுத்த
பார்த்தது. அதனால டைம் அப்படிங்கிற அந்த முதல் டாஸ்கை நம்ம ஹீரோயின் முடிச்சிட்டா. அடுத்து ரெண்டாவது டாஸ்க், அது ஒரு சூப். அந்த சூப்பை குடிச்சு பாக்குறான். அதை குடிக்கிறப்போ இதே மாதிரி தான் ஷாங்காயில பாரம்பரிய முறையில சூப் செய்வாங்கன்னு சொல்றான். இதனால பிளேஸ் அப்படிங்கிற ரெண்டாவது டாஸ்க்கும் முடிஞ்சது. இப்ப மூணாவது டாஸ்க் பண்றப்போ ஹீரோனோட ட்ரெஸ்ல லைட்டா சாஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த டிஷ்ஷை செஞ்சு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. அதை நம்ம ஹீரோ சாப்பிட்றப்போ ஜாப்பனீஸ்ல நடந்த ஏதோ ஒரு மூமெண்ட் பத்தி அவன் நினைச்சு பாக்குறான். அதனால மூமெண்ட் அப்படிங்கிற இந்த மூணாவது டாஸ்க்கும் முடிஞ்சது. அப்ப இந்த ஹோட்டலோட மேனேஜர் வந்துட்டு, சார் இது மாதிரி அந்த லேடி செஃப் உங்களுக்காகவே ஸ்பெஷலா ஒரு தீம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, அதை உங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, கொண்டு வரவான்னு சொல்லவும் கொண்டு வாங்கன்னு ஹீரோ சொல்றான். அதை சாப்பிட்டு பாக்குறப்போ நம்ம ஹீரோ பிறந்தது யூஎஸ்ல, வளர்ந்தது கனடால, அதே மாதிரி படிச்சது வேலை செஞ்சது எல்லாமே லண்டன்ல. சோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த கண்ட்ரிஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு டிஷ்ஷை செஞ்சு நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் சாப்பிடறதுக்காக கொடுத்துருக்கா. அதை சாப்பிட்றப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ சிரிச்சுக்கிட்டே தான் இந்த ஃபுட்டே சாப்பிடுறான். சரி, நம்ம ஹீரோ பத்தி எப்படி நம்ம ஹீரோனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும்னு பார்த்தா, நம்ம ஹீரோ தான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாச்சு. அதனால அவனை பத்தி நெட்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த டிஷ்ஷே செஞ்சு கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் இப்ப ஏற்பட்ட அந்த ஃபுட் எல்லாம் சமைச்ச அந்த பொண்ணை நான் பாத்தேக்கணும், அதனால அந்த பொண்ணை என்கிட்ட கூட்டிடுவாங்கன்னு சொன்னா நம்ம ஹீரோயின் வரமாட்டா. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தா பிடிக்காது இல்லையா, அதனால என்னால வர முடியாதுன்னு போயிட்டு சொல்லுங்கன்னு சொல்லவும் ஒருத்தன் நனிகிட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். அப்ப ஹீரோவும் கேட்டது, இருந்து வர முடியாதா, அவ என்ன வரது, நானே வரேன்னு சொல்லிட்டு இவனே நேரா கிச்சனுக்கு போறான். அப்ப ஹீரோயின் ஹீரோ பார்த்தாங்கிறது தெரிச்சு ஓடவும் அதை ஹீரோ நோட் பண்ணிட்டு யார் அது ஓடுறதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். அப்ப ஹீரோயின் ஹீரோக்கு பயந்து ஒரு பாத்ரூம் குள்ள போயிட்டு ஒளிஞ்சுப்பா. அப்ப ஹீரோ அந்த பாத்ரூம் வரவும் ஹீரோ கையில இருக்கிற அந்த வாட்ச் பத்தினா அலர் அடிக்குது. சோ ஹீரோயினும் இதே பாத்ரூம் குள்ள தான் இருக்கிற அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு எதுக்கடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போறப்போ அவ ட்ரெஸ்ல இருக்கிற அந்த சாச பாத்துறான். அதை நல்ல மோப்பமும் பிடிக்கிறான். அவள் தான் நம்ம ஹீரோயின் இன்னைக்கு செத்தாடா மாட்டிட்டானா நினைக்கிறப்போ, உனக்கு சாப்பாடு கூட ஒழுங்கா சாப்பிட தெரியாதா, சீப்ப இனிமையாச்சும் ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்லவும் அப்பாடா விட்டாண்டா கிறுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒழிஞ்சிருந்த அந்த பாத்திரம் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளவ போட்டிருந்த அந்த செஃபோட யூனிஃபார்ம் இருக்கும். இதனால நம்ம ஹீரோக்கு லைட்டா நம்ம ஹீரோயின் தான் அந்த செஃபா இருப்போம் அப்படிங்கிற டவுட் வந்துருச்சு. அதனால என்ன பண்றான், அடுத்த நாள் காலையிலேயே இந்த ஹோட்டல்ல ஃபயர் அலாரம் ஆன் பண்ணி விட்டுறான். அதனால உள்ள இருக்கிற எல்லா செஃபும் அடிச்சு புடிச்சுட்டு வெளியில ஓடிவராங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம ஹீரோ பண்றா அப்படின்னா, அந்த லேடி செஃப கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா நம்ம ஹீரோயின் பத்தினா நேக்க முகமுடிய போட்டுக்கிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே இருப்பா. அப்ப ஹீரோ அவளை பார்த்துட்டு, ஹே பொண்ணு அதான் வெளியில வந்துட்டல, உன்னோட முகமுடிய கழட்டு நான் பாக்கணுங்கிறான். அப்ப ஹீரோயினும் கழட்டா பார்த்தா முகமுழுக்க துணியை சுத்தி வச்சிருக்கா. அதான் வெளியில வந்துட்டல, இப்ப துணியதுக்கு துணியை கழட்டுன்னு சொன்னா ஒவ்வொரு துணியை அவ கழட்டிட்டு இருப்பா. அப்படி கழட்டி கடைசி அவளோட கர்ச்சிப்ப ரிமூவ் பண்ணலாமே போறப்போ ஹீரோ, சரி கழட்ட வேணா பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு இவன் ஹோட்டலுக்குள்ள போயிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் தான் அந்த செஃப் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். அப்படி கண்டுபிடிச்சிட்டு வேணும்னு நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவ கிட்ட இருக்கிற அலாரம் ஆன் பண்ணி விட்டு அவள் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓட வைப்பான். அவ கீழே விளையாடுறத தூரமா நின்று பார்த்து ரசிப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின புதுசா ஒரு கேக் செய்ய சொல்லிருப்பான். அந்த கேக் அவ செஞ்சிட்டு இருக்கிறப்போ பின்னாடியே நம்ம ஹீரோ போயிட்டு நம்ம ஹீரோயின சமய பயமுறுத்தி விடுறான். ஏன்னா நீ தான் அந்த செஃப் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா. ஆமா, என்னோட கார்ல கிறுக்குனது, அந்த தேனியை வச்சு கொட்ட விட்டது, இன்டர்வியூ சொதப்பனது, இது எல்லாத்தையுமே நீ பிளான் பண்ணி என் கிட்ட வரணும்னு தான் பண்ணியா, இல்ல எதாச்சியா நடந்துச்சான்னு கேட்டா, இல்ல இல்ல நான் எதையும் வேணும்னு பண்ணல, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு ஹீரோயின் சொல்றான். அதுக்கப்புறம் இவனும் சரி சரி ஒழுங்கா அந்த கேக்க ரெடி பண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போயிடுவான். நம்ம ஹீரோயின் அந்த கேக்க ரெடி பண்றா. பாக்குறதுக்கே அந்த கேக் அவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த கேக்ல ஒரு பீஸ் எடுத்து நம்ம ஹீரோ சாப்பிடலாமே பாக்குறப்போ நம்ம ஹீரோவோட அப்பா கால் பண்ணி, ஏண்டா இது மாதிரி அந்த ஒரே ஒரு ஹோட்டலை வாங்குறதுக்காகவாடா இத்தனை நாள் அங்க செலவு பண்ணிட்டு இருப்பேன், நம்ம இன்னும் எத்தனை ஹோட்டலை வாங்க வேண்டியிருக்கு, எவ்வளவு வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்க, சீக்கிரம் கிளம்பி ஊருக்கு வாடான்னு சொல்லவும், சரிப்பா நான் சீக்கிரமாவே வேலையை முடிச்சுட்டு வந்துறேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனை கட் பண்றான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில வழக்கம் போல நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஏதாவது டிஷ் ஆர்டர் பண்ணலாமே பார்த்தா அவன் இன்னைக்கு லீவா. நம்ம ஹீரோக்கு செம கடுப்பாயிடுது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட நாய்க்கு உடம்பு முடியல போல, அதான் இவ்வளவு லீவ் போட்டு அந்த நாயை பாத்துட்டு இருக்கா. அப்ப வீட்டோட காலிம்பல யாரோ அழுத்துறாங்க. போயிட்டு பார்த்தா ஒரு குட்டி பையன் கையில இறாலோட நிக்கிறான். இதை எப்படி சமைக்கணும்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் கரெக்டா பதில் சொல்ல, சார் இந்த பொண்ணு தான் சார்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கீழே கத்துறா. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினோட சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டான். அண்ட் இவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட்ல நம்ம ஹீரோயினோட வீட்டை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, அதனாலதான் அவளுக்கு நம்ம ஹீரோ டெஸ்ட் வச்சு அவளோட வீட்டை கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வரான். வந்தவன் நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஏதாவது பழம் வாங்கிட்டு வருவானான்னு பார்த்தா அவன் சமைச்சு சாப்பிட தேவையான காய்கறியை மட்டும்தாங்க வாங்கிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த இறால வாங்கிட்டு போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறான். அப்படி சமைச்ச சாப்பாடை நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அவன் கூட உட்காந்து சாப்பிடலாமே பாக்குறப்போ, இந்த பாரு எனக்கு யாரு கூடயும் உட்காந்து சாப்பிட்டு பழக்கம் கிடையாது, அதனால நீ தனியா சாப்பிடு நான் தனியா சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து துரத்தை விட்டுட்டு இந்த பையன் மட்டும் டேபிள் உட்காந்து சாப்பிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயினும் என்னாச்சு, ஏன் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டா என்னன்னு கேட்டா, இல்ல சாப்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப பர்சனலான விஷயம்,
அதை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பாருங்க, ஹீரோயின் சமைச்ச அந்த சாப்பாடை ஃபுல் கட்டு கட்டிட்டு அப்படியே சோஃபால படுத்து நல்லா குரட்டை விட்டு தூங்குறான். இப்படியே அன்னைக்கு நைட் போயிடுது. அடுத்த நாள் நைட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டு உன் சோஃபால படுத்து தூங்குறது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் இங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டும் படுத்து தூங்குறான். ஆனா இவன் வீட்டுல வந்து தூங்குறதுனால நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால வேலை செய்யற இடத்துல போயிட்டு நல்லா தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்கா. எப்படி இருக்கா, ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒன்னா உட்காந்து சாப்பிடறப்போ அது என்ன கரெக்டா காலையில விடிஞ்சது போய் உன்னோட ரூம்ல மட்டும் அந்த சூரிய ஒளி படுது, அது எப்படின்னு கேட்டா, இல்ல என்னோட ரூம்ல அந்த சூரிய ஒளி பட்டுச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதான் அந்த ரூம் நான் அடம் முடிச்சு வாங்கினேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட நாயை பத்தி சொல்லிட்டு இருப்பா. அப்ப ஹீரோவன், சின்ன வயசுல நானும் ஒரு நாயை வளர்த்தேன், ஆனா அந்த நாய் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அதை ஹீரோயினும் பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க யாருக்கிட்டையாவது ஒன்னா உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறீங்க, அதானே நீங்க யாரு கூட உட்காந்து சாப்பிட மாட்டேங்கன்னு கேக்குறப்போ நம்ம ஹீரோ சைலண்டா இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஒரு மீனை சமைச்சு சாப்பிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த மீனை அவங்க சாப்பிடுறப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குமே சமய போதை ஏறுது. அதுவும் எப்படின்னா இவங்க வீட்டுக்குள்ளேயே மழை பெய்யற மாதிரி இவங்களே கற்பனை படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மழையில நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க கொடை பிடிச்சிட்டு போறப்போ இவங்களை பாக்குற மத்தவங்க எல்லாம் இரண்டாவது மழையை பெய்யல கொடையை பிடிச்சிட்டு போறாங்க, பைத்தியமா இருப்பாங்க போல நினைச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினும் பாத்தீங்கன்னா போதையில அப்படியே ஒரு பஸ்ல ஏறாங்க. அப்படி பஸ்ல ஏறி போயிட்டு இருக்கிறப்ப கூட அந்த பச்சைக்குள்ள மழை பெய்யற மாதிரி தான் அவங்களுக்கு தோணுது. அப்ப ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே கிஸ் பண்றதுக்காக போறப்போ இவங்க கையில உள்ள அந்த வாட்ச்ல அலாரம் அடிக்குது. அதனால கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டு அப்படியே ரெண்டு பேரும் விலகி போயிடுவாங்க. இப்பதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு போயிட்டு ஒரு சூப்பரான டிஷ்ஷை ரெடி பண்ணி அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கலாமேனு போறா. போயிட்டு பார்த்தா ரூம்ல ஆளை காணும், போன் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதனால எப்படியோ நம்ம ஹீரோவோட அட்ரஸ கண்டுபிடிச்சு டைரக்டா அந்த பையனோட வீட்டுக்கே போறா. போனா அசிஸ்டன்ட் பையன் வெளியில நின்னுகிட்டு, ஹீரோ வீட்டுல இல்ல, அவ வெளியூர் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். ஆனா வீட்டுக்குள்ள யாரோ சமைக்கிற வாசனை வரவும் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பையனை தள்ளி விட்டுட்டு வீட்டுக்குள்ள ஓடி வரா. வந்து பார்த்தா நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோ சாப்பிடுற அந்த சாப்பாடை சமைச்சு கொடுத்த அந்த செப் பொண்ணு வரா. அப்ப அந்த பொண்ணு பார்த்துட்டு ஹீரோயினும், யாரு இவன் கேட்டா, இவன் என்னோட செஃப்னு ஹீரோ சொல்றான். அப்ப அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்து, இவன் யாருன்னு கேட்டா, இவளும் என்னோட செஃப்னு ஹீரோ சொல்றான். அப்படியே ரெண்டு பேத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். அப்பதான் அந்த புது செஃப் சொல்றா, 7 வருஷமா இவருக்கு நான் தான் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கேன், இப்ப சின்னதா ஒரு வெக்கேஷன் போயிட்டேன், அதான் ஒரு மாசமா இவருக்கு சமைச்சு போட முடியலங்கிறா. அப்ப ஹீரோயின் செம காண்டாயிட்டு, என்ன சொல்றாவ, அப்ப இவ வெளியூர் போயிட்டா அப்படிங்கறதுக்காக தான் என்ன சமைக்க சொல்லி நீங்க சாப்பிட்டுருக்கீங்க, அப்ப நான் சமைச்ச சாப்பாடோட டேஸ்ட் புடிச்சு நீங்க சாப்பிடல, இனிமே என் மூஞ்சிலே முடிக்காதீங்க, என்ன பார்க்கவும் வராதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில வந்துடுறா. அதுக்கப்புறம் அவளோட ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அவளை பாக்குறதுக்காக அந்த புது செஃப் வரா. வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி திமுறா பேசுறாங்க. ஓ, நான் இல்லாத கேப்ல அவருக்கு நீ தான் சமைச்சு போட்டியா, சரி ஓகே, உனக்கு எனக்கு ஒரு டீல், வாரத்துல உள்ள 5 working days அவருக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன், சாட்டர்டே சண்டே மட்டும் நீ சமைச்சு கொடு, எனக்கு தெரிஞ்ச அந்த 2 நாள்ல நீ சமைச்சு கொடுக்குற அந்த சாப்பாட கூட அவர் சாப்பிட மாட்டாரு, ஏன்னா அவருக்கு எப்பவுமே நான் சமைச்சு கொடுக்குற சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லவும் ஹீரோனுக்கு செம்ம காண்டாயிடுது. அப்படியே கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கா. போதா குறைக்கு நம்ம ஹீரோ அந்த மொத்த ஹோட்டலையும் விலைக்கு வாங்கிட்டான் போல இருக்குது. அதுலயும் இந்த ஹோட்டல்ல வேலை செஞ்ச எல்லா செஃபையும் வேலையை மட்டும் தூக்கிட்டான். இந்த விஷயம் தெரிஞ்சதும் இன்னும் நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்ப ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ பேசலாமேனு பாக்குறப்போ, ஏன் அவனுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா, திடீர்னு இந்த ஹோட்டல் யூனிக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் சமாதானமாகற மாதிரியே தெரியல, அப்படி கோமா அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்படியே சில நாட்கள் போயிட்டு இருக்கு. அப்படி போக போக நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மிஸ் பண்றா. அதே மாதிரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இப்படி இருக்க ஒரு நாள் அந்த பழைய செஃப் இருக்கா இல்லையா, அவ ஒரு டிஷ் செஞ்சு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட, என் கூட கொஞ்சம் உட்காந்து சாப்பிட முடியுமான்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு சமைச்சு கொடுக்கறது மட்டும் தான் வேலை, உங்க கூட உட்காந்து எப்படி நான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் பண்றா, என்னன்னா, இதுக்கப்புறம் நான் சமைக்கிற அந்த சாப்பாடு உங்களுக்கு தேவைப்படாது, நான் அந்த வேலையை விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிருக்கா. இவ ஏன் அப்படி பண்றா அப்படின்னா, நம்ம ஹீரோ பொதுவா யாரு கூடயுமே உட்காந்து சாப்பிட மாட்டான். ஆனா இப்ப நம்ம ஹீரோ ஃபீல் பண்றதையும் கூட உட்காந்து சாப்பிடுன்னு சொன்ன விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இவ மனசுல நம்ம ஹீரோயின் தான் இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த அவ புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வேலையை விட்டு வெளியில போயிருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட அப்பா பாக்கிறதுக்காக போறான். அப்ப அப்பாவும் ஹீரோ கிட்ட, ஏண்டா உங்ககிட்ட எத்தனை டைம் நான் சொல்லிருக்கேன், ஒரு ஹோட்டல் வாங்குறதுக்காகவா இத்தனை நாள் இந்த ஊர்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோ அப்பா கிட்ட, அப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, இன்னைக்கு ஒரு நாள் உட்காந்து சாப்பிடுவோமான்னு கேக்கவும், அவரும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட உட்காந்து சாப்பிட்டு இருப்பாரு. அப்படி சாப்பிடறப்ப கூட இவர் எப்ப பாரு இந்த பிசினஸ் பத்தியே பேசிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோவா சாப்பிடறப்ப கூட அந்த பிசினஸ் பத்தி தான் பேசணுமாப்பா அப்படின்னு கேட்டா, பாத்தியா நீ ஒரு பைத்தியம்டா, உனக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது, உன்னை வச்சிட்டு இருக்கதே வேஸ்ட், முதல்ல அங்கிருந்து போடான்னு சொல்றப்போ
நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையா எழுந்து, அப்பா எனக்கு தெரியும், நான் சின்ன வயசா இருந்தப்போ என்னோட நாயை நீங்க தானே வீட்டுக்கு வெளியில தூக்கி போட்டீங்கன்னு கேக்குறான். அப்ப அப்பாவும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன நாயிடா அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவை எதுவும் பதில் சொல்லாம சைலண்டா அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுறான். வந்தவன் என்ன பண்றா பாருங்க, முதல்ல ஹீரோயினை பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கான். அதே டைம்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, ஹீரோவே போயிட்டு அவன் கொடுத்த வாட்ச் எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கடையில விற்கலாமேனு பாக்குறப்போ, நம்ம ஹீரோவை இவளுக்கு பக்கத்துல தான் இருப்பான், அதனால இவ கையில உள்ள அந்த அலாரம் அடிக்கவும் இவ்வளவு ஹீரோவை பார்த்துட்டு அங்குள்ள டாக்ஸியை பிடிச்சி அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்குறா. ஆனா ஹீரோ விடாம பின்னாடி அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறான். அப்ப ஹீரோயினும் இந்த பையகிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போறா. அப்படி பூந்தவ அவளோட நாயோட கழுத்துல அந்த வாட்சை மாட்டி விட்டு நம்ம ஹீரோவை டைவர்ட் பண்ணி அவன் எங்கேயோ போய் ஒழிஞ்சுக்கிட்டா. அப்ப ஹீரோ அடிக்கடி வீட்டுக்கு வந்ததுனால இந்த நாயை கொஞ்சம் பழக்கம் தானே, அதனால அவன் எங்க இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த நாய்கிட்ட கேட்கவும், அதுவும் பாத்தீங்கன்னா கரெக்டா ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ கூட்டு போயிடுது. அப்ப ஹீரோயினும் அதான் போயிட்டல, அப்புறம் எதுக்கு என் மறுபடியும் பாக்க வந்தேன்னு கேட்டா, இதை பாரு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, நான் உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், உன்னோட சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கணும், எல்லாமே நான் பண்ண பெரிய தப்பு தான், பிளீஸ் என்ன மன்னிச்சு வெளியில வா அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்டா ஹீரோயின் வரவே மாட்டேங்கிறா, அடம் பிடிக்கிறா. அப்ப ஹீரோவா அடியே, இனிமே சாகுற வரைக்கும் உன் கையால மட்டும் தாண்டி நான் சாப்பிடுவேன், தயவு செய்து வா அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் சமாதானமாயிடுறா. அப்ப நம்ம ஹீரோ பத்தினா ஹீரோயினை ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு போறான். போயிட்டு சம்பந்தமே இல்லாம அங்க இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள போடுறான். அப்படி பூந்தா அந்த வீட்டுல உள்ளவங்க இவங்க யாரு என்னன்னு கூட விசாரிக்க மாட்டாங்க. என்னன்னு பார்த்தா இந்த அபார்ட்மெண்டோட ரூம்ல இருந்து பார்த்தா தான் அந்த சன்லைட் வந்து சூப்பரா தெரியும் போல. அதனால ஹீரோயினுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அவளை இங்க கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அபார்ட்மெண்ட்டே நம்ம ஹீரோ விலக்கி வாங்கியிருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா உட்காந்து அப்படியே இந்த சூரிய ஒளியை ரசிக்க அப்படியே இந்த படம் முடியுது. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.